எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து ஐயாவோட பகவத் ஐயாவோடைய ஆன்மீகம் அந்த புரிதல் அது வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்றத வந்து எல்லாரும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அந்த வகையில் அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஐயாவோட புரிதல் அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட லைஃப்ல அப்படின்றதெல்லாம் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த ஆன்மீக பயணம் அப்படின்றது என்னோட லைஃப்ல வந்து மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து டைரக்டா ஆன்மீக தேடல்லே போவாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து பிரச்சனை வந்து அதன் மூலம் தேடி போவாங்க. ஸோ நான் வந்து இந்த ரெண்டாவது கேட்டகரி தான். எனக்கு வந்து லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா நமக்கு வந்து ஒரு அமைதி வேணும், இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து ஆன்மீகத்தை தேடி போனேன். அப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் மேக்சிமம் இருக்கிற மாதிரி இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்தது, கில்ட் எல்லாம் நிறைய இருந்தது. எல்லாருக்கூடையும் பிரச்சனை எப்படின்னா, நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திடுவோம் இல்லைனா அவங்க நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்க. இப்படியே ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்கு, நம்மளால மட்டும் ஏன் எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இது ஒரு சிம்பிள் ஒரு பார்ட் நான் சொல்லியிருக்கேன் சின்னதா. இதை தவிர ஆன்மீகத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, சின்ன வயசுல எனக்கே தெரியாம ஒரு எண்ணம் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் எப்பயுமே. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து சாகும்போது நிம்மதியா சாகணும், இதை பண்ணல அதை பண்ணல, நான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் இவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த குறையும் இல்லாம அந்த சாவு வந்து ரொம்ப நிம்மதியான சாவா இருக்கும் எல்லாருக்கும், அப்பதான் நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு எனக்கு வந்து இது எனக்கு உள்ள தோணிட்டே இருக்கும் இது. பட் இது எதனால வந்துச்சு, இதோட பின்புலம் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இது எனக்கு ஒரு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு மனசுல எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். எல்லாரும் சொல்ற மாதிரி மெடிடேஷன் வந்து நமக்கு மனசை அமைதிப்படுத்தும், நம்மளை அமைதியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு, இந்த மாதிரி நிறைய எனக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும்போது, சரி நம்ம வந்து தியானம் பண்ணலாம், தியானம் பண்ணிட்டா நம்ம பெரிய ஞானி ஆயிடலாம், நமக்கு ரொம்ப அமைதி கிடைச்சிரும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குருமார்களை தேடி அங்கே இங்கே போய் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன். அகைன் அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல, அதுவும் வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ இந்த தியானத்தையும் நமக்கு மன அமைதியையும் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு ஆக்சுவலா எனக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, எங்க போனாலும் இந்த தியானம் பண்ணா இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும், இங்க வந்து தீட்சை கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பெருசா ஒரு பிரம்மாண்டமா அது இதுன்னு சொல்லி பெருசா சொல்லி சொல்லி நம்மளை பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். போகும்போதே ஐயோ இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இது நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராக்டிஸுமே, சில இதுல எல்லாம் வந்து கண்ணெல்லாம் அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு தியானம் பண்ற மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் பார்க்க பார்க்க எனக்கு இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு எப்படி அமைதி கிடைக்கும், இப்படி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணி தான் நமக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம இந்த பிரச்சனையோட நம்ம இருந்துடலாமே, அதுவே பரவாயில்லையே, அதுவாது எப்பயாவது வரும் போவோம், தூங்கும் போது மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய யோசனைகள் நிறைய கேள்விகள் இருந்துட்டே இருக்கும், ஆனாலும் நமக்கு பதில் தெரியல. ஸோ தேடிட்டே ஒரு இடத்துக்கு போறது, அங்கே நமக்கு ஓகே இதில் நமக்கு இவ்வளோ கிடைக்கல, நமக்கு எதுவும் கிடைக்கல, நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது, இந்த மாதிரி நிறையா போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், அமைதியை தேடி போறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அமைதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பிரச்சனையோடே இருந்துடலாம், கஷ்டத்தோடே இருந்துடலாமே அப்படின்ற கொஸ்டின் எனக்கு இருந்துட்டே இருந்தது. கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை. ஆனால் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், எதையாவது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது, நானாக நினச்சிக்கிறது ஓகே நமக்கு அமைதி இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்ல, நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு நல்லா இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை நம்மளே ஏமாத்திக்கிறது, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு என்னோட லைஃப். இதில் வந்து என்னன்னா, இந்த குருமார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, அவங்களுக்குலாம் எல்லாமே அவங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியுது, எதை பத்தி கேட்டாலும் சொல்றாங்க, அதே மாதிரி இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு அடையாளம் அப்படிலாம் இதெல்லாம் என் மனசுல இருந்துச்சு. ஏன் இப்படிலாம் இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு 2018ல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஐயாவை பத்தி எதுவும் சொல்லல,
பட் வந்து ஒரு போஸ்டர் மட்டும் காமிச்சாங்க. ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலர்வது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட போட்டோ போட்டு அந்த மெசேஜ் அந்த இது இருந்தது டெக்ஸ்ட். அதை பார்த்தோன்னே அதை படித்த உடனே எனக்கு வித்தியாசமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வந்து குரு அப்படின்னாலே அவங்க கால் லெவலில் சொல்லுவாங்க, விழணும். அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நம்ம பார்த்த சீன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அவங்க காலில் விழணும், நம்ம அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம நல்லா வர முடியும். இந்த மாதிரி ரொம்ப நமக்கு நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அப்போ அவங்க அந்த போஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஐயாவோட ஃபேஸை பார்த்தாலும் அந்த நார்மலாக ஒரு குருனா எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருந்த அந்த இது எதுவுமே ஐயா கிட்ட இல்லை. அதையும் பார்த்தேன், சரி என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் நடந்த அந்த ஒன் டே செஷன், அதுதான் முதல் முதல்ல நான் ஐயாவை சந்திக்கிற இடம் வந்து அதுதான். அங்கே அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறையா ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படித்தேன். ஆனால் சேலத்தில் போய் நான் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணல, அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் போய் அட்டன் பண்ணேன். ஐயாவோட புக்ஸில் முக்கால்வாசி புக்கு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வெறுமனை படிக்காமல் அந்த புக்கை வந்து நான் ஒவ்வொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கதையும் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுக்கிறது, அனலைஸ் பண்ணுறது, எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா என் லைஃப்பில் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது. இது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, ஐயா சொல்ற மாதிரி இப்படி பண்ணா நமக்கு எப்படி அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் லேட்டரா தான் அந்த 3 டேஸ் கிளாஸ் வந்து நான் போய் அட்டன் பண்ணேன். அங்க போய் அட்டன் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது. சின்ன கான்செப்ட் மாதிரி தான் நமக்கு தெரியுது ஐயா சொல்றதெல்லாம், இதை எப்படி 3 நாள் என்ன எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து அந்த புக்ஸ்ல எல்லாம் சொல்லிட்டாங்க ஐயா, அப்போ என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே போனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. 3 டேஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய விஷயங்கள் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றது, எல்லாமே ரொம்ப இது பண்ணாம நம்மளை பதட்டப்படுத்தாம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதை பண்ணாதான் இது கிடைக்கும், இதை இவ்வளோ ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணாதான் இந்த விஷயத்தை நீங்கள் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பயமுறுத்தல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது ஐயா கிட்ட என்ன அப்படின்னா, நான் நினச்ச அந்த குருமார்கள் மாதிரி வந்து ஒரு பெரிய தாடி வச்சுக்கிட்டு வேற மாதிரி ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சிரிப்பு வேற மாதிரி சிரிப்பு, ஞானினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு குழந்தை மாதிரி சிரிப்பு ஐயாவோட சிரிப்பு. ஸோ இதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய புக்கு ஒவ்வொரு டைட்டிலையும் பார்க்கும்போதே எனக்கு வந்து கவர்ந்தோம், கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. இந்த டைட்டிலை பார்த்தாலே இந்த புக்கை வாங்காமல் யாருமே போக முடியாது. ஏன்னா எல்லாருமே நம்ம பிரச்சனையோட தான் இருக்கோம், ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையோட இருக்கும். இதை வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்னோன்னா நமக்கு ஆஹா இதில் எப்படி நம்ம கவலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால இந்த புக்கை எல்லாருமே வாங்குவாங்க. அடுத்தது வந்து நீங்களும் ஞானி ஆகலாம். இது அதுக்கடுத்தது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ், எப்படி நம்ம எப்படி ஞானி ஆகலாம், நம்ம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவ்வளோ நோய் நொடிகளோட இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம், நமக்கு எப்படி ஞானம் கிடைக்கும், நீங்களும் ஞானி ஆகலாம்னு சொல்லிட்டாரு. அந்த நீங்கள நம்மளும் ஒருத்தர் ஆயிடலாமே, நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தோணும். அதுக்கப்புறம் பெரிய ஆச்சரியம் என்ன வந்து அப்படியே புரட்டி போட்டது வந்து, தியானத்தை விடு ஞானத்தை பெறு. அந்த புக்கு டைட்டில் படித்தோடனே அன்னைக்கே நான் இந்த புக்கெல்லாம் ஒரே நாளில் முடிச்சது. ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு புக்கும் ஒரே நாளில் முடிச்சிருப்பேன். தியானத்தை விடு ஞானத்தை பெறணும்னு எனக்கு டோட்டலாக என்ன, எல்லாரும் தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த தியானம் அதுலேயும் எவ்வளோ தியானத்தில் எத்தனை வகை, தியானம்னாலே நம்ம ஒருமுகப்படுத்துறதுன்னு சொல்கிறோம், மனசை ஒருமுகப்படுத்துறதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் எவ்வளோ பயிற்சிகள், எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஆனால் ஐயா வந்து சிம்பிளாக தியானத்தை விட ஞானத்தை பெறுவா. தியானம்னா என்ன, ஞானம்னா என்ன, அது வரைக்கும் ரெண்டும் ஒன்றுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த புரிதல் எனக்கு, அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரு, தியானத்தை விட ஞானத்தை பெறுனா என்னது அப்படின்னு ஒரே எனக்கு பயங்கர சஸ்பென்ஸாக இருந்தது. அப்புறம் அந்த புக்கை அன்னைக்கே எடுத்து ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். அந்த நீங்களும் ஞானி ஆகலாம் புக்கு படிச்சதுக்கு அப்புறம் உண்மையாவே ஒரு ஞானி ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து அப்பயே, ஓகே இவ்வளவுதான், எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் போல லைஃப், நம்ம அப்பயே ஒரு லைட் ஆயிடுச்சு, நம்ம மட்டும்தான் நமக்கு தான் பிரச்சனை, நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம தான் நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு லைட்டா ஆயிடுச்சு மைண்டு. அதே மாதிரி கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு படிச்சோடனே வந்துட்டு கவலை
கவலை அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து ஆக்சுவலா நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனையை நம்ம மண்டைக்குள்ள போட்டுட்டு இது எப்ப தீரும், இது ஏன் நமக்கு வந்துச்சு, எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்குன்னு நம்ம அந்த பிரச்சனையை அந்த கவலையை வச்சு வச்சு நம்ம பெருசா நம்ம செய்யறதுதான் வந்து கவலையா மாறுது. இப்ப ஆக்சுவலா சொல்ல போனா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து இது கிடையாது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க இறந்துட்டாங்களே, அவங்க இப்படி போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நம்ம எப்படி சர்வே ஆக போறோம், நம்ம எப்படி வாழ போறோம், இப்படி நம்ம நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் நம்மளை வந்து கவலையை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். ஸோ இதெல்லாம் இந்த மூணு புக்கு மெயினா நான் சொல்றேன். ஆனா மத்த நிறைய புக்ஸ் ஐயாவது படித்தேன். இந்த மூணு புக்கு படிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா என்ன சொல்றது, அப்படி இவ்வளவுதானா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒரு லேசா உணர முடிஞ்சது என்னால. ஸோ நம்ம ஒன்றும் செய்யாம இருந்தாலே போதும் அப்படின்றது வந்து புரிஞ்சுது. நம்ம மனசுக்குள்ள ஏதாவது ஒரு தாட் வருது அப்படின்னா அதை நம்ம பெருசுப்படுத்தி ஐயோ நம்ம எப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓவரா அதை பத்தி திங்க் பண்ணிட்டு நிறைய பிரச்சனைகளை நம்ம தான் கொண்டு வரோம். ஸோ ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது தேவையா வேணும்னா எடுத்துக்கலாம், எடுத்துட்டு நம்ம வந்து அதை ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைன்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடலாம். இது வந்து நெகட்டிவ் தாட் வந்தா ரொம்ப எனக்கு அப்பெல்லாம் வந்து ஒரு பயம் இருக்கும், ஐயோ அப்படி உண்மையா ஆயிடுமா. ஏன்னா வந்து எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனது. எண்ணம் போல் வாழ்வுனா ஒரு தாட் எனக்கு வந்துருச்சுன்னா ஐயோ எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றாங்களே, இந்த எண்ணம் வந்துருச்சே நமக்கு இது நடந்துருமோ, இப்படிதான் நான் பயப்படுவேன். ஸோ அதுவா வர்றது தானே, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஐயா தான் வந்து எனக்கு பிரேக் பண்ணது. அது வரைக்கும் எனக்கு தாட் வந்தாலே பயமா இருக்கும். என்ன அப்படின்னா இந்த தாட் வந்துருச்சு இது நடந்துரும் அப்படின்னு நினைச்சுப்பேன் நானும். ஏன்னா நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா, எண்ணம் போல் வாழ்வு, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ நம்ம மனசுக்குள்ள ஆள் மனசுல அதெல்லாம் தான் நமக்கு நடந்துரும் அப்படிலாம் நம்ம நிறைய நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். நிறைய புக்ஸ் அதை தான் சொல்லுது, நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அதான் சொல்றாங்க எல்லாரும். ஆனா யாருமே வந்து அந்த தாட்டுக்கும் திங்கிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து யாருமே சரியா நமக்கு புரிய வைக்கல. அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இப்படி தோணுனாலே இது நடந்துருமோ அப்படின்ற பயம் வந்து இது நிறைய பேருக்கு இருக்கும், எனக்கு இருந்துச்சு. ஸோ அதில் அந்த பயம் வந்து எனக்கு பிரேக் ஆனது வந்து ஐயாவோட புக்ஸ் படிச்சு ஐயாவோட அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பயம் வந்து போச்சு. ஸோ அதுவா வர்றதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அதுவா வருது அது பாட்டுக்கு போகுது. இப்போ ரோட்ல எப்படி வந்து காரு வண்டி எல்லாம் போகுதோ நம்ம ஏதாவது கவலைப்படுறோமா, ஏன் இத்தனை போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது பாட்டுக்கு போகுது நம்ம பாட்டுக்கு அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இப்ப நான் சொல்லும் போது அது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இந்த ஒரு புரிதல் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு அமைதியை கொடுத்துச்சு. இது வந்து நான் எப்பயுமே இதை நினைச்சுப்பேன், அடிக்கடி இந்த தாட் எனக்கு வரும், இந்த இதை பத்தியே நான் நினைச்சு பார்த்துப்பேன், எனக்கு ரொம்ப ஒரு கிராட்டிடியூட் வரும் இதை நினைச்சாலே ஐயா மேல வந்து அவ்வளோ ஒரு நன்றி உணர்வு வரும். அதே மாதிரி ஐயாவோட புக்ஸ் சொன்னேன், ஐயா சொல்ற விஷயங்கள்ல வந்து அந்த ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலர்வது தான் சிறப்புன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. ஸோ நான் மட்டும் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல உட்காந்துருப்பேன், நீங்க எல்லாரும் என்னை வந்து வணங்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு இது அங்க உடஞ்சு போயிடுது இல்லையா. நானும் நீங்களும் ஒண்ணுதான், நான் கொஞ்சம் முன்னாடி இருக்கேன் அவ்வளவுதான், நீங்களும் வந்துடலாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கையை பிடிச்சி கூப்பிட்டு போற மாதிரி ரொம்ப சாதாரணமா, நான் வேற நீங்க வேறன்னு பிரிச்சு சொல்லாம நீங்களும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அவங்க மேல நமக்கு ஒரு இது வரும், நமக்கு பயம் போயிடும், நம்ம எதை தேடிட்டு போறோமோ அதை நம்ம சீக்கிரம் அடைஞ்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த நம்பிக்கை வந்து அந்த ஒரு வாசகத்தை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துச்சு. ஆனா சில பேர் வந்து சொல்றது ஒண்ணு சொல்லுவாங்க, நடந்துக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க சொன்ன அந்த இதுக்கும் ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலர்வது தான் சிறப்புன்னு அந்த ஐயா சொன்னது, அதை சொன்னதை விட ஒரு படி அதிகமாக தான் ஐயா நடந்துப்பாங்க அதே மாதிரி. ஸோ நம்ம அப்படியே இருக்கும், சொல்றது ஒண்ணு பேச்சு வேற செயல் வேறன்னு இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஐயா சொல்ற அந்த விஷயங்கள்ல புத்தகங்களாகட்டும் பேசும்போது சொல்றது வந்து அந்த ஞானம் அப்படின்றது வந்து அரை வினாடியில நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது எப்படி அரை வினாடியில நடக்கும், இதுக்கா எல்லாரும் வந்து காட்டுல போய் தவம் பண்ணாங்க அவ்வளோ பண்ணாங்க, இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அந்த புரிதல் நமக்கு வரும்போது அந்த கரெக்டா நம்ம வந்து அந்த சரியான நேரத்துல சரியான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஐயா சொல்றத சரியா எளிமையா நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா உண்மையாவே அரை வினாடி தான், அதுக்கப்புறம் இங்க ஒரு வேலையுமே கிடையாது. ஐயா சொல்ற மாதிரி எல்லாருமே அதை தான் அடைஞ்சிருக்காங்க, எல்லா குருமார்களும். ஆனா இப்படிதான் அடையணும்னு தெரியாம தேடி 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 போயிருக்காங்க நிறையா.
ஆனா எல்லாரும் இதை தான் அடைஞ்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நான் இதை ஃபாலோ பண்ண அடைஞ்சேன், நான் இந்த வழியில போனேன், நான் இந்த இடத்த அடைஞ்சிட்டேன். இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துக்கு இங்க இருந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கோம், அங்க இருந்து நம்ம வந்து இப்போ மதுரைக்கு போகணும் அப்படின்னா, நான் இப்படி போனேன் மதுரைக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இன்னொருத்தவங்க வந்து அவங்க எப்படி வந்தாங்களோ அவங்க சொல்லிடுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படி சொல்லிடுறாங்க. அதாவது எந்த டிரான்ஸ்போர்ட்ல எந்த ரூட்ல எப்படி வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம யார யார் சொல்றதை நம்ம கேட்குறோமோ, ஸோ இப்படி போனாதான் நம்ம அடைய முடியும். இன்னொருத்தர் சொல்லியிருப்பார் இல்லையா, ஸோ அவர் சொன்ன மாதிரி போனாதான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ அவங்க சொன்னவங்க மேலேயும் தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க அப்படி அடைஞ்சிருக்காங்க, அதனால அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே யாரையும் நம்ம தப்பா நினைக்கவோ இல்லை வந்து யாரையும் விமர்சனம் பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. அவங்க அந்த பாதையில போயிருக்காங்க, அந்த பாதையில அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தேடி போய் அந்த அரை வினாடி ஞானத்தை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. அதை வந்து இதை வந்து இப்படி சொன்னாதான் அவங்களுக்கு புரியுன்றத வந்து ஐயா அளவுக்கு எளிமையா யாரும் சொல்லலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது புரிஞ்சிருச்சு எனக்கு வந்து. ஓகே, இந்த புரிதல் வந்து அரை வினாடி தான், இது எல்லாத்தையும் சொல்லித்தராங்களே அது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறோம். அந்த நமக்குள்ள அந்த புரிதல் நிகழ்றது வந்து அரை வினாடியில வந்து நிகழ்ந்துரும், அதை தான் வந்து ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க பாதை அவங்கவுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம் இதுதான் சரியான பாதைன்னு சொல்லிட்டு. அப்போ சரியான பாதை அப்படின்றது அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் அடைஞ்சிருக்காங்க, நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்றது எனக்கு அவருடைய சேயிங்ஸ், அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஐயாவோட அப்ரோச் என்னென்ன விஷயங்கள்லாம் அவரு எப்படி எதையெல்லாம் எப்படி அப்ரோச் பண்றாரு. இப்ப தியானம் அப்படின்னா, தியானம் அப்படின்றது வந்து ஞானத்துக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க, ஞானம் அடைகிறதுக்கு. ஸோ அது என்னை வந்து ரொம்ப ஒரு புரட்டி போட்ட ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் வேற மாதிரி சொல்றாங்க, ஐயா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வித்தியாசமா, அதை வந்து எளிமையா, ஏன்னா இப்படி ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிற காலகட்டத்துல தெருவுக்கு தெரு மெடிடேஷன் சென்டர் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எல்லாம் ப்ராக்டிஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் வந்து தைரியமா ஞானம் அடைகிறது தியானம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது புரிஞ்சிடும். பட் அது ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் அவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். பட் உள்ள போய் அதை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது ஆமா இதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அதை வந்து யாரையும் குறை சொல்லாம, ஏன்னா எல்லாரும் ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க, 98 பேர் ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க, ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் இன்னொரு பாதையை சூஸ் பண்றோம் அப்படின்றப்போ, அந்த 98 பேரும் போற பாதையை வந்து அதை விட இது ஈஸி, அதை தப்புன்னு சொல்லாம அதை விட இது ஈஸி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அந்த ஒரு அது அதுதான் ஒரு உயர்ந்த குணம். இப்போ அவங்க சொல்றதெல்லாம் தப்பு, நீங்க அதுல எல்லாம் போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அப்படி சொல்லாம எளிமையா தான் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, மத்தவங்களையும் குறை சொல்லாம, உலகம் ஒரு பாதையில போயிட்டு இருக்கு அதையும் குறை சொல்லாம சொல்லி இவ்வளோ பேருக்கு புரிய வச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல வந்து 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பேர் ஒரே கட்சியில இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம மட்டும் போய் ஒரு விஷயத்த இல்ல இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம வீட்லயே நம்மளால முடியாது. ஏன்னா அவங்க 4 பேரும் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, நமக்கு சப்போர்ட் இல்ல, எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். ஸோ இது ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஐயா சொன்ன கருத்துக்கள்ல. அடுத்தது வந்து நம்ம அமைதியா இருக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, நம்ம மனசே வந்து குழந்தை ஸ்டேட்ல தான் இருக்கு. ஐயா சொன்னதுல வந்து எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சது வந்து குழந்தை ஸ்டேட் குழந்தையோட நிலையை அடையிறது தான் ஞானம் அப்படின்றத ரொம்ப சிம்பிளா. ஞானம்னா ஒவ்வொருத்தர் போய் கேட்டா வேற வேற மாதிரி சொல்லுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சயின்டிஃபிக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளா குழந்தை நிலை அடையிறது தான் ஞானம் அப்படின்னு சொன்னது எனக்கு அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. குழந்தை நிலைனா என்ன, குழந்தை வந்து எல்லாரையும் பார்த்து சிரிக்கும். இப்போ முத நாள் யாராவது திட்டுறாங்கன்னா கூட அதுக்கு அது பெருசா தெரியாது, அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு வந்து சிரிக்கும். யார் மேலேயாவது குழந்தைக்கு வெறுப்பு இருக்குமா அப்படின்னா இருக்காது. வேற என்ன, ரொம்ப அட்டாச் ஆகிக்குதா யாரு கூடயாவது, அப்படிலாம் கிடையாது, யார் வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு தன்மை, அந்த வெகுளித்தனம், இதெல்லாம் தான் வந்து குழந்தைத்தன்மை அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஸோ அந்த குழந்தைன்னு நம்ம குழந்தையா ஒரு அப்படி வந்தோம், ஞானி மாதிரி தான் நம்ம வந்திருக்கோம்,
ஆனா இங்க வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்ல நடக்குது. ஸ்கூலுக்கு போறோம், படிக்கிறோம், நிறைய விஷயம் உள்ள போகுது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மாறிடுது. சோ அந்த அமைதி அப்படின்றது வந்து நமக்கு எப்படி குழந்தை நிலையில் இருக்கும்போது இருக்கிறத அடையிறது தான் வந்து அமைதி அப்படின்றது வந்து புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஞானினாலே வந்து எந்த கேள்வி கேட்டாலும் வந்து பதில் சொல்லுவாங்க. எனக்கு இது தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் யோசிச்சிருக்கேன், எப்படி அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ விஷயம் தெரியுது, அவ்வளோ படிச்சுட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா ஐயாட்ட சில கேள்விகள்லாம் கேட்கும் போது வந்து ஐயா வந்து எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லுவாரு. அது ஒரு பெரிய எனக்கு ஷாக்கு. ஏன்னா ஞானினாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிலாம் கிடையாது, எனக்கு அதை பத்திலாம் நான் அதெல்லாம் பார்த்தது இல்லைங்க, அப்படிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப எப்பயுமே சீரியஸா பேசிட்டு எதையாவது ஒன்னா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம ரொம்ப சாதாரணமா ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா கலாய்க்கிறது, நம்ம பேசுறதுக்கு கவுண்டர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நான் ஐயா கிட்ட பார்த்து வியந்த விஷயம். ரொம்ப அந்த மொமெண்ட்ல இருந்துட்டு ஜாலியா எல்லார்கிட்ட ரொம்ப எளிமையா, நீ வேற நான் பெரிய ஆளு அப்படின்ற தாட்லாம் இல்லாம சாதாரணமா எல்லார் கூடயும் பேசுறது, அது வந்து ரொம்ப நான் ஐயா கிட்ட பார்த்த விஷயங்கள்ல ரொம்ப நான் ரொம்ப என்ன கவர்ந்த விஷயங்கள். ஞானினா என்னெல்லாம் இருக்கணும், எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிம்பிள்ஸ், ஒரு இதெல்லாம் நான் வச்சிருந்தனும். அது எதுவுமே இல்லாம அது எல்லாத்தையும் ஐயா வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் கிடையாது, ஞானினா இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாங்க. இப்ப இது வரைக்கும் நான் வந்து என்னோட ஐயாவை பத்தி நான் பார்த்து பார்த்து வியந்த விஷயங்கள் சொன்னேன். இப்ப என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐயாவோட எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். நான் இந்த 2018ல இங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஐயாட்ட நான் பர்சனலா பேசலாம் இல்லை, கிளாஸ் முடிஞ்சது புக்ஸ் எல்லாம் படிச்சேன், அவரோட கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன், என் லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸே போனேன். அப்போ போறப்ப நான் 3 டேஸ் அங்க ஸ்டே பண்ணியிருக்கும் போது ஐயாவோட நான் பேசினேன் என்னோட ஒரு பர்சனல் இஷ்யூக்காக. அந்த பொறுமையா ஐயா கேட்டாங்க எல்லாத்தையுமே. கேட்டுட்டு சில பேர் நம்ம பிரச்சனையை சொல்லும் போது நீங்க இப்படி பண்ணி பாருங்க, அப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி இருந்தா பிரச்சனை இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐயா ஒண்ணுமே சொல்லலை, எல்லாத்தையும் கேட்டாரு. நீங்க என்னெல்லாம் உங்க வரைக்கும் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க. சோ இனிமே நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க வந்து டோட்டல் மைண்ட் கிட்ட சரண்டர் பண்ணிருங்க. இது மட்டும்தான் ஐயா சொன்னாங்க எனக்கு. நான் ஒரு 20 25 நிமிஷம் ஒரு பிரச்சனையை நான் பேசியிருக்கேன், ஐயா எனக்கு சொன்ன பதில் இது. இது வந்து கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. என்னோட பிரச்சனையை நான் சொன்னப்போ எனக்கு வந்து அது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, ஐயாட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கே, நம்ம எப்பதான் இதுல இருந்து ரிலீவ் ஆக போறோம், நம்ம எப்பதான் எப்படிதான் இதை சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் ஃபுல்லா ஒரு கில்ட் இதெல்லாம் இருந்தது. ஐயா இந்த பதில சொன்னதுக்கு அப்புறம், ஓகே நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம தான் செஞ்சுட்டோமே, அது வரைக்கும் நான் சரியா செய்யல, இன்னும் ஏதோ செய்யணும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான், இனி நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஐயா சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளோ லைட்டா இருந்தது எனக்கு. ஓகே நம்ம நம்மளோட வேலை முடிஞ்சது, இனி நடக்கிறது நடக்கட்டும் எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். அன்னைக்கு அந்த நான் எல்லாம் பேசி முடிச்சோன்னா ஐயா வந்து நேரம் என்னை பார்த்துட்டு அதை சொல்றாங்க. அந்த பார்வையில இருந்த அந்த அன்பு அந்த கருணை அது என்னவோ என்ன பண்ணுச்சு. ஐயா சொல்லி முடிச்சாங்க, நான் வெளியில வரேன், என்ன அறியாம எனக்கு கண்ணீரா இருந்தது. அது ஏன் அப்படின்னு தெரியல, ஒரு லைட் ஆனதுனால, நான் என் மனசு அமைதியானதுனால வந்த அந்த கண்ணீரான்னு தெரியல. அதோட நான் அதுக்கப்புறம் ஐயாட்ட போய் எதுவுமே நான் வந்து போவேன் பேசுவேன், ஆனா இந்த மாதிரி எதுவுமே பர்சனலா பேசுறது இல்லை, ஏன்னா அங்கேயே நமக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா, அதோட அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி என்னோட கில்ட்ல இருந்தெல்லாம் நான் வந்து வெளியே வந்தேன். என்னோட லைஃப்ல நடந்த பிரச்சனைகள் பிளஸ் வந்து தியானம் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால தியானமும் பண்ண முடியலன்ற கில்ட் வேற, உட்கார்ந்தா என்னால பண்ண முடியாது, ஏன்னா மண்டைக்குள்ள அவ்வளவு விஷயம் ஓடும், நம்மளால அதையும் பண்ண முடியலையே, நமக்கு தியானம் பண்ண அமைதி கிடைக்கும்ன்றாங்க, தியானமும் நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கும், கில்ட் மேல கில்ட் வந்துட்டே இருக்கும். அப்போ தியானமும் பண்ண தேவையில்லை, உன் பிரச்சனைக்கும் நீ எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா.
அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா என்னமோ இவ்வளோ வெயிட்ட தூக்கி தலையில வச்சுட்டு இருந்த நான் வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் ரிலீவ் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வரும், ஆனா அதை நம்ம எடுத்துக்கிற விதம் வந்து எனக்கு மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அதை கில்ட் ஆக்கி நம்ம வந்து ஐயோ இப்படி இருக்கோமே இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ஆகும். இப்போ அது இல்லை, பிரச்சனை வருதா ஓகே, அதை எப்படி நம்ம என்ன செயல் செஞ்சா ஓரளவு இதை நம்ம சரியா கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிச்சு அந்த செயலை செய்யறதோட சரி. அதுக்கு மேல அது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் கிடையாது, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்ற கேள்வியும் கிடையாது. ஏன்னா நம்மளோட வேலை நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கிறது நம்மளோட செயல் மட்டும்தான். அதான் நம்ம அந்த நேரத்துல எவ்வளவு பெட்டரா பண்ண முடியுமோ அதை நம்ம பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதனால வர்ற விளைவுகள், அதனால வர ரிசல்ட், இது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பிரச்சனைகள் வருது, பிரச்சனைனால வர ஸ்ட்ரெஸ் அது இல்லை, அதுல இருந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐயா சொன்ன கருத்துக்கள்ல ரொம்ப என்ன இது பண்ண விஷயம், அட்மையர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தாட்டுக்கும் திங்கிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், சிந்தனை சிந்திப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம நிறைய பேர் இது தெரியாம தான் நம்ம வந்து லைஃப்ல சொல்லிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து நம்ம பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனையே இல்லைன்றது நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் நான் நிறைய பேர் பேசுறோம். நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்காக தான் வந்து நிறைய போறாங்க. எனக்கு இப்படி இப்படி தாட் வருது, அப்படி தாட் வருது, இந்த தாட் வந்துச்சுன்னா பயம் வந்துருது, படபடப்பு வந்துருது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு நிறைய பேர்கிட்ட. ஸோ இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஞானி ஆகிறதுலாம் அடுத்த விஷயம், நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். ஸோ அந்த ஐயா சொன்னதுல எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே வந்து இந்த தாட் திங்கிங்கான டிஃபரன்ஸை இவ்வளோ எளிமையா இவ்வளோ அழகா நம்ம கில்ட்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம், அதை வந்து ரொம்ப சிம்பிளா சாதாரணமா இந்த எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஐயா. ஏன்னா நிறைய நம்ம குருமார்கள் தேடி போயிருக்கோம், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கோம், நிறைய பேரோட கருத்துக்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம் கேட்குறோம், எல்லாரும் நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சிந்தனை சிந்திப்பு இதை பத்தி இவ்வளவு எளிமையா யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இது ஒண்ணு. அதே மாதிரி தியானம், தியானத்தை பத்தி ஐயா சொல்லியிருக்கிறது, அதை வந்து பண்ண வேண்டாம்னு ஐயா டைரக்டா சொல்ல மாட்டாங்க, தியானத்தை விடு ஞானத்தை பெறு, முதல்ல ஞானம் அடைங்க அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ இது 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 ரெண்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே, இது ரெண்டுனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம வந்து தேடி தேடி போயிட்டு இருக்கோம், நிறைய கில்ட் ஆகுறோம், ஒரு கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது நமக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி நம்ம ஆயிடலாம் இல்லையா. நம்மளால ஏன் குழந்தையா ஆக முடியல, நம்ம வந்து தூக்கி வச்சுட்டு இருக்கோம் நிறைய பிரச்சனைய. சரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு எதையோ ஒண்ணு பண்ண போறோம், எதையாவது இதை பண்ணணும் அதை பண்ணணும், எதையாவது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு போயிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ பிரச்சனைன்றது பிரச்சனையே கிடையாது, அதை தீர்க்கறதுக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ பாட்டுல ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன லைஃப், நம்ம விளையாட்டா இருக்க வேண்டியதானே, பிளேஃபுல்லா குழந்தை மாதிரி. ஸோ நம்ம எதையெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஐயா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கிளாரிட்டி இந்த இடத்துல நமக்கு வந்துடும். வந்த உடனே அதுக்கப்புறம் என்னது, நம்ம வந்து ஒரு குழந்தை நிலைய ஞானியா ஆயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஞானி ஆயிட்டா பிரச்சனை வராதா அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும், பிரச்சனை வரதான் செய்யும், எல்லாருக்குமே வரதான் செய்யும், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு அந்த அப்ரோச் தான் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் நான் சொன்னது தான் கான்செப்ட்னு வச்சுக்கிட்டா கூட, இதை எப்படி சொல்றாங்க நமக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்றது தான் அங்கே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஐயா சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் தான், ஒரு ஒரு உதாரணம் சொன்னாங்கன்னா அந்த உதாரணம் நமக்கு அந்த பாயிண்ட வந்து நல்லா புரிய வச்சிடும். ஸோ இந்த உதாரணங்கள் ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதே மாதிரி அவருடைய கருத்துக்கள்ல வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. இப்போ ஒரு ஒரு புரியாத ஒரு வார்த்தையை சொல்லி சில பேர் அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தேடிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இங்க அந்த மாதிரி வேலையே கிடையாது.
எதையும் நீங்க போய் தேடி, ஓ இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன, இதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எதுவுமே பண்ண தேவையில்ல. எல்லாமே சிம்பிளா டைரக்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியாச்சு, சொல்லிட்டாங்க ஐயா. அதனால அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் சரி, ஞானினா இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். இல்லைன்னா உலக விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பேசுவாங்க, எதையோ பத்தி பேசுவாங்க. ஐயாவோட அந்த புதிய உலகம் படைப்போம் அப்படின்ற ஒரு புக்கை படித்தேன். அப்போதான் தெரிஞ்சது ஐயா வந்து ஒரு பயங்கர கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு ஆளு, அவருக்குள்ள என்ன பெரிய ஒரு கிரியேட்டர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு, உலகம் ஃபுல்லா அமைதியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் இருந்தா இவ்வளவு பிரச்சனை எல்லாம் தேவையே இல்லை நம்ம லைஃப்ல அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அந்த புத்தகத்துல. ஸோ அதை படிச்சதுக்கு அப்புறம் ஐயாவை பத்தி ஒரு வேற விதமா, அது வரைக்கும் வந்து ஞானம் ஞானம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஓ இவ்வளோ ஐயா இதை பத்திலாம் இவ்வளோ எழுதியிருக்காங்களா, இவ்வளோ பேசியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு ஐயா பகவத் ஐயா அப்படின்னு சொன்னாலே எனக்கு கம்ப்ளீட் கிராட்டிடியூட் தான் இருக்கும் எனக்குள்ள, ஒரு ஃபுல்லா ஒரு நன்றி உணர்வு. அதை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனையோடய நம்ம சுழண்டுட்டு இருக்கும்போது சிம்பிளா வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வச்ச ஒருத்தர் என்னோட லைஃப்ல ஐயா. சோ இதுதான் ஐயா ஐயாவோட புரிதல்னால எனக்கு கிடைச்ச சில மாற்றம். இதை வந்து நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு புரிஞ்ச அளவுல. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா பேசலாம், ஏதாவது டிஸ்கஷன்ஸ். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹலோ மேடம். ஆ சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். மேடம், நான் சுதாகர், நான் இப்போதைக்கு பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நீங்க இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அழகா, ஒரு நல்ல ஹியூமிலிட்டியா, ஒரு நல்ல ஒரு தன்மையோட எல்லாமே பேசுனீங்க. இப்போ ஐயா கூட பயணிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்துல ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு அகவிடுதலை மாதிரி அடையிறாங்க. உங்களுக்கு எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எந்த மாதிரி டவுட் வந்து கிளியர் ஆகி வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ரீ ஃப்ளோ ஆச்சு? எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து அந்த பிரவாகத்தை நோக்கி கொண்டு போச்சு? ஏன்னா ஒவ்வொருத்தர் சில பக்தி மார்க்கத்துல இருப்பாங்க, சில பேர் வந்து அறிவுபூர்வமா யோசிச்சு புரிஞ்சுன்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து கர்மான்னு சொல்லிட்டு ஒரு விதத்துல இருப்பாங்க, சில பேர் வந்து எதுவுமே இல்லை சரணாகதி அடையணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மொமெண்ட்ல எந்த பாயிண்ட்ல நீங்க உங்களோட ரிலாக்ஸேஷன் ஆகி பிரவாகம் ஆச்சுன்றது சொல்ல முடியுமா? எனக்கு அதுதான் நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த தாட் திங்கிங் டிஃப்ரென்ஸ் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு 70-75% எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு அப்போவே. அதுக்கப்புறம் அந்த சரண்டர்ன்றதுல நான் அதை சொல்ல விட்டுட்டேன். நீங்க கேட்டேன், அந்த கொஷின் கேட்டோட தான் எனக்கு ஞாபகம் வருது. சரண்டர் சரணாகதின்னு எனக்கு வந்து அதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. என்னன்னா சரணாகதினா எதுவுமே செய்யாம நம்ம இருக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க சரணாகதினா எதுவும் செய்ய வேணாம்னு. அதையும் நான் ஐயா கிட்ட கேட்டு தெளிவானேன். எப்படின்னா சரணாகதினா அகத்துல சரண் அடைகிறது, அதுதான் சரணாகதி. புறத்துல சரண் அடைகிறது கிடையாது. புறத்துல நம்ம செயல்லாம் செய்யணும், நிறையா வேலைகள் நிறையா செய்யணும், என்ன நம்ம செய்யணுமோ எல்லாருக்கும் செய்யறது, நம்ம வீட்டுக்கு செய்யறது, ஃபேமிலிக்கு செய்யறது, இந்த மாதிரி. சரணாகதின்றது அகத்துல சரண் அடைகிறது அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு தெளிவு கொடுத்தது. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேனா சார்? தேங்க்ஸ் மேடம். ஆக நீங்க சரணாகதி பத்தி சொன்னீங்க. நீங்க சரணாகதி அடையும் போது இப்போ உங்களுக்கு இந்த இல்ல தாட் அண்ட் திங்கிங் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த தாட் அண்ட் திங்கிங் புரிஞ்சதுனால சரணாகதி அடைஞ்சீங்களா, இல்ல எதுவுமே இல்லாம டோட்டலா சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த சரணாகதி நிலைக்கு போறதுக்கு எது காரணமா இருந்தது மேடம்? இல்ல, அதான் தாட் திங்கிங். முதல்ல எனக்கு பிரச்சனைகள் இருந்ததுனால தாட் திங்கிங் பத்தி புரிஞ்ச உடனே ஒரு அமைதி கிடைச்சது. ஓகே, இவ்வளவுதான், நம்மளோட தாட்டை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது வந்து எண்ணம் அதுவா வருது, அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்றது நல்லா புரிஞ்சுது.
அதுக்கப்புறம் தியானம் பண்ணாதான் அமைதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் உள்ள போட்டு வச்சிருந்தேன். அது ரெண்டாவது, அதையும் பிரேக் பண்ணிட்டேன். தியானம் பண்ணாதான் அமைதி கிடைக்கும்லாம் கிடையாது, தேவைப்பட்டா பண்ணிக்கலாம், இந்த புரிதல் தான் முக்கியம் அப்படின்றது புரிஞ்சுது. அடுத்தது சரணாகதி அப்படின்னு சொல்றாங்களே, இறைவன் கிட்டயோ இல்ல யாருக்கோ சரணாகதி அடைகிறதுன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, மூணாவது ஸ்டேட். அதுவும் ஐயா வந்து அகத்துலதான் சரணாகதி அடையணும், புறத்துல சரணாகதி அடையிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு தான் வீட்டுக்கு எதுவும் செய்யாம போயிடுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னது வந்து, அந்த சரணாகதியை நோக்கி போறது வந்து எனக்கு அப்ப அந்த இந்த டிஃபரன்ஸ் புரியும் போது அதை நோக்கி போக ஆரம்பிச்சேன். ஓகே மேடம், தேங்க்யூ 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 மேடம் தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆதிலட்சுமி மேம், நீங்க சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம். கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது, சொல்லுங்க. நீங்க முன்னொரு காணொலியில புரிதல் வந்தா அன்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. என் வாழ்க்கையில கூட யாரை கூப்பிட்டாதான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருந்தேன். இந்த 2000 ஜூன் கரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் நான் இந்த புரிதலுக்கு ஆட்பட்டேன். இப்பெல்லாம் எளிமையா எங்கேயும் போக முடியுது. அது எப்படி நிகழுது அந்த மன மாற்றம்? தானா வந்துடுச்சு, எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, போய் சந்தோஷமா கலந்து இருந்துட்டு வந்துடுறோம். ஆனா அது அவ்வளவு எளிமையா எப்படி கிடைக்குதுன்ற ஒரு இது. அப்புறம் அந்த காணொலியில நீங்க எழுதின புத்தகத்தை பத்தி ஒண்ணு சொன்னீங்க, எனக்கு அந்த புத்தகம் படிக்கணும்னு அன்னையில இருந்து எண்ணம். ஆனா அதை எப்படி வாங்குறது, யார் வெளியிட்டிருக்காங்க, எப்படி வாங்குறதுன்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு சிலரை ஞான முகாமுக்கு திருப்பியும் ஒரு தடவை சும்மா போகும்போது கூட கேட்டேன், எனக்கு அதுக்கு விடை கிடைக்கல. ரெண்டுக்கும் சொல்லு. ஓகே. அந்த புக்கு நீங்க கேட்டது வந்து இது சக மனிதர்களை சரியாக அணுகுமுறை, அந்த புக்கு கேக்குறீங்களோ? அதான் சொன்னீங்க நீங்க. ஆ சரி சரி மேடம். அது நான் என்னோட காண்டாக்ட் நம்பர் வேணா தம்பிக்கிட்ட வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதுக்கப்புறம் எப்படி நிகழுது அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, ஐயா ஆமா. சொல்ற மாதிரி அந்த புரிதல் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா வந்ததுதான், அதை வந்து திருப்பி எல்லாம் வாங்க வாங்க முடியாது, உள்ளேயே அது நிகழ ஆரம்பிச்சிடும். புரிதல் வந்துருச்சுன்னா உள்ள ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அது அதுதான் அந்த புரிதலோட அழகு. சரிங்கம்மா. புரிதல் வந்துருச்சு உங்களுக்கு, அவ்வளவுதான். அதை யாரும் திருப்பி உங்கள்ட்ட இருந்து பறிக்க முடியாது, உங்களால மறக்க முடியாது, அவ்வளவுதான். வந்துருச்சு, அது வந்துருச்சு. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்குற வரைக்கும் அந்த காரை பத்தி பேசுவோம், நிறைய ரிசர்ச் பண்ணுவோம், இது வாங்குவோமா அது வாங்குவோமான்னு சொல்லிட்டு. பட் நீங்க வாங்கிட்டு வாங்குறப்ப இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு போயிடும். ஆனா அந்த காரை நீங்க பயன்படுத்துறீங்க, போறீங்க வர்றீங்க, எல்லாமே பண்றீங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த காரை ஒரு பெரிய இதா நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி புரிதல் வர்ற வரைக்கும் தான் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். வந்துருச்சு நமக்கு அப்படின்னா அது நமக்குள்ள இன்பில்ட் செட் ஆயிடும். அப்படியே கார் எப்படி நமக்கு ஒரு பழகிருதுல, ஃபர்ஸ்ட் வாங்குற வரைக்கும் இந்த கார்ல இதை இப்படி ஆப்ரேட் பண்ணுமா அதை இப்படி பண்ணுமா, நம்ம ஈவன் கார் ஓட்ட தெரியலனா கூட அந்த காரோட நம்ம செட் ஆகிறதுக்கு அந்த டோர் லாக் பண்றது எப்படி, இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம். பட் ஒன்ஸ் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாட்டுக்கு போவோம், ஏறுவோம், வருவோம். அதுக்கப்புறம் அந்த காரை வந்து நம்ம பெரிய ஒரு விஷயமா நினைக்க மாட்டோம்ல, அது நமக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி புரிதலும் அந்த மாதிரி தான், நமக்கு வர்ற வரைக்கும் தான் அது இது இப்படியா அப்படியான்றது இருக்கும். வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நமக்குள்ளேயே அது இருக்கும், பழகிடும். தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆமாம். அவர்கிட்ட அந்த நம்பர் மட்டும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நிகிலா மேம் சொல்லுங்க. ஹாய் மேம். ஹாய் நிகிலா. கேக்குதா மேம்? நீங்க வந்துட்டு உங்க ஸ்டோரி சொன்னீங்க இல்லையா, பகவத்கிட்ட. சேம் எனக்கு என்ன
ஸ்டோரிலாம் இல்லை, பட் உங்களோட லாஸ்டா கில்ட் ஃபீல் அவ்வளோதான். சரி, எல்லாமே செஞ்சேன் பட் எதுவுமே மாறவே இல்லை. நான் கொடுத்துட்டே இருந்தாலும் எதுவும் மாறுற மாதிரி தெரியல. கடைசியில் என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. ஸோ இல்லாம போயிடுச்சு என்கிட்ட அந்த, இப்ப நான் ஃபினான்ஷியலா ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்துட்டே இருந்தேன், என்கிட்ட ஃபினான்ஷியலா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஏர்ன் பண்ணவும் முடியல. பட் ஆனால் அந்த கில்ட் மட்டும் என்கிட்ட இருக்கு. யாருக்குமே, என் ஃபேமிலியில் யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு கில்ட் மட்டும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நம்மகிட்ட எல்லாமே ஸ்டஃப் இருக்கு, ஆனால் ஏர்ன் பண்ணுற சுச்சுவேஷன் எனக்கு கிடையாது. ஸோ இப்போ இது எல்லாமே திங்கிங் தாட்டு இது எல்லாமே தெரியுது. பட் சரணாகதி அது வந்து இப்ப எனக்கு புறத்துல என்னால எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அது அந்த கில்ட் தான் எனக்கு கொல்லுது. பிளஸ் சரணாகதி எப்படி அடையிறது, அது வந்து டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுருங்கன்னு ஐயா சொன்னதா சொன்னீங்க இல்லையா. நம்ம என்னதான் பண்ணாலுமே அந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அதாவது நம்ம இவ்வளோதான் ஹை ஸ்டேஜுக்கு போய் அதை சரி பண்ணி வச்சாலும் 1 இயர் கழிச்சு திரும்ப அதை விட மோசமான நிலைமையில அது அப்படியே வந்து நிக்குது. ஸோ இது நம்ம சரியா பண்ணணுமா இல்ல பண்ணக்கூடாதா, இல்ல அது வந்து அந்த விட்டுட்டு அந்த கில்ட் வந்துருது, விடவும் முடியல. இன்னும் நான் கொஞ்சம் ஒருவேளை கர்மா சாரி, இல்ல நான் ஏதோ சுத்தி சுத்தி கொஸ்டின் வரும் பண்றேன்னு நினைக்கிறேன். சாரி, இல்ல இல்ல நீங்க இது ஐயாவோட புக்ஸ் என்னென்ன படிச்சிருக்கீங்க? ஞான விடுதலை இப்ப கூட கையில அந்த புக்கு தான், ரெண்டு தான் உங்களோட புக்கு, அது மட்டும் தான் தூக்கிட்டேன். புரியுது, இருந்தாலும் நான் எமோஷனலா ஃபேமிலி கூட அந்த அவங்க படுற கஷ்டத்தை இன்னும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கேன்னா என்னன்னு தெரியல. இப்ப அந்த நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அத நீங்க ஏத்துறீங்களா அதுவா ஏறி ஏறிதா உங்களுக்கு? கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதுதான் ஒரு இதுவா இல்ல இருக்கு. அது வந்து நீங்க நீங்க விரும்பி இப்படி நம்ம பண்ணணும், இப்படி இப்படி எல்லாம் கவலைப்படணும் அப்படின்னு விரும்பி நீங்க கவலைப்படுறீங்களா, இல்ல அந்த கவலை வந்து உங்களுக்கு அதுவா வருதா அப்படின்னு கேக்குறேன். அது அதுவா தானே வருது, ஆமா கரெக்டா? அதுவா வர்ற எல்லாத்தையுமே நீங்க ஆமா தாட்டுன்னு எடுத்துக்கலாம்ல. ஓகே அப்படி ஓகே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இப்ப நீங்க அப்படிலாம் நான் கவலைப்படுறேன்றத பார்த்துதான் நீங்க கவலைப்படுறீங்க, கரெக்டா? இது கில்ட் ஆமா ஆகுது எனக்கு, அவங்களுக்கு பண்ண முடியலன்னு கில்ட் ஆகுறீங்க, இப்படி கில்ட் ஆகுறேன்னு அகைன் கவலைப்படுறீங்க, கரெக்டா? ஆமா சோ ஆமா அவங்களுக்கு பண்ண முடியல அப்படின்றது ரியாலிட்டி, உண்மை அந்த இடத்துல. அது வந்து உங்களுக்கு புரியுது, கில்ட் அதனால கில்ட் ஆகுறதுன்றதும் இயல்பு தான் அந்த இடத்துல. அதை நீங்க இது இயல்பு தான், இது சாதா அதுவா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த அளவுக்கு அதுக்கு நீங்க எமோஷனல் ஆக மாட்டீங்க. அதுவா வர எல்லாத்தையுமே தாட், நீங்க தாட் திங்கிங் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அதுவா வர எல்லாமே தாட், நீங்க இன்டென்ஷனலா பண்றது எல்லாமே வந்து திங்கிங். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கில்ட் கூட அதுவா தான் வருது இல்லையா, நீங்க கில்ட் ஆகல அதுவா தான் வருது கில்ட். சோ அதுவா வருது, அதுவே போகும்போது போட்டும், போனா போட்டும் போலனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அப்படி நீங்க லைட்டர் சென்ஸுக்கு அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கில்ட்டா வந் கில்ட் வரும், வந்தாலும் அது உங்களுக்கு பெருசா உங்களை பாதிக்காதுன்னு சொல்ல வரேன். இப்ப எனக்கு வந்து ஐயா சொன்னதுல இருந்து புரிஞ்சுது, ஆனா கூட எனக்கு இன்னமும் கில்ட் வரலையா அப்படின்னு கேட்டா நான் வரலன்னு சொல்ல மாட்டேன், வரதான் செய்யும். இப்ப என்ன புரியுது கண்டுக்கல. அப்படின்னா, இப்ப கண்டுக்கலன்றதை விட இப்ப என்ன புரியுது அப்படின்னா, அது அதுவா வருது, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், போகும்போது போகட்டும் அப்படின்னு நம்ம அதை கண்டுக்கல. அப்படி இருக்கும்போது அது வருது, வர்றதும் தெரியல போறதும் தெரியல. எப்ப அதை நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோமோ, நம்ம ஏன் இப்படி கில்ட் ஆகுறோம், நமக்கு ஏன் இப்படி கில்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம அதை பிடிக்கும் போதுதான் அது நம்மளோட ஸ்டே பண்ணிக்குது. புரியுது. ஓகே, ஓகே, தேங்க் யூ. எனக்கு தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்.
ஏதாவது கேள்விகள் இருக்கா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்விகள் இல்லைனா நம்ம முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே. ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆ இந்தாங்க மெசேஜ்ல பார்த்து போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் பார்க்குறேன் நான் சாட்ல. ஐ கேனாட் ஸ்பீக் நவ் மேம். ஓகே. அவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏதாவது வேலை செய்யும் போது, வீட்டு வேலை ஏதாவது செய்யும் போதுன்னு நினைக்கிறேன். பிடிக்காம அந்த வேலையை நீங்க பிடிக்காம செய்றீங்களோ, இல்ல அந்த நேரத்துல வந்து வேற ஏதாவது செய்ய வேண்டிய நேரத்துல ப்ரெஷர் ஆகி இதை நம்ம செய்யணுமே அப்படின்னு செய்றீங்களா, இல்ல வீட்டுல யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடிய ஸ்டேஜ்ல இருந்து ஹெல்ப் பண்ணாம இருக்கலாம் மேபி, அதனால உங்களுக்கு கோவம் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. சோ இத பேசினாதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இது தாட் நீங்க அப்படியே விடுங்கன்னு, இது வந்து ஏன்னா அவங்க ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது நீங்க பேசினாதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். வேணா நீங்க நம்பர் வாங்கிட்டு ஒரு டைம் நீங்க பேசுங்க, நம்ம என்னன்னு பேசிட்டு நம்ம அதுக்கு நான் சொல்றேன். ஏன்னா என்னன்னு தெரியாம நான் சொல்ல முடியாது இல்லையா. நம்பர் கேக்குறாங்க, இங்க ஷேர் பண்ணலாமா, நீங்க அப்புறம் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு டைரக்டா கூட நீங்க அமிச்சிருங்க இந்த மெசேஜ்ல, அவங்களுக்கு எவ்ரிவன்ங்கறத மாத்திட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்க. ஓகே. அனுப்பியிருக்கேன் நம்பர், பேசலாம். ஏன்னா அவங்க பேசாம நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்க இவ்வளவு ப்ராப்ளம் சொல்லும் போது என்னன்னு தெரியாம நம்ம அவங்களுக்கு டக்குன்னு ஒரு சொல்யூஷன் சிம்பிளா சொல்லிட முடியாது. ஓகே, சோ நாகராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வணக்கம் மேம், ரொம்ப அருமையா இருந்தது மேம், நல்ல கிளாரிட்டி. அதுவும் நீங்க டோட்டல் சரடர் திங்கிங் தாட்ஸ் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. டோட்டல் சரடர் சொல்லும் பொழுது அதுதான், டோட்டல் சரடர் பண்ணும்பொழுதே வந்து உடஞ்சிடுது. அப்படி இந்த ஈகோ போயிருந்தால, அந்த அட்டாச்மெண்ட் போயிருந்தால நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. சொன்ன மாதிரி நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு இது இஷ்யூ வந்தது, நான் யோசிச்சுட்டேன் ஆமால அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த அந்த கணத்துல வந்து டக்குன்னு அவ்வளோ ஃப்ரீயா ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம், அது நல்லா ஃபீல் ஆகுது அந்த கிராட்டிடியூட். Thank you. இன்னொன்று மேம், தாட் வரும்போது ஓகே மேம், அது அதுவாக வருது ஓகே, அதனால நம்ம அதை பிடிச்சிக்கல ஓகே. பட் ஒரு சில திங்கிங் நம்ம பண்றோம்ல, தேவையில்லாமல் பண்றோமோ தேவையான பண்றோமோ தெரியல, பட் ஒரு சில வாட்டி நம்மளே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தேவையற்ற விஷயமா கூட இருக்கலாம், ஸோ இல்லை தேவையானதும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல அது கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகுது. அப்படின்னா இப்போ ஒர்க்லாம் வந்து வேற வழியில் நம்ம பண்ணிதான், தேவையானதான் நம்ம அதை பத்தி யோசிக்க தான் செய்யணும். அந்த மாதிரி அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றது, திங்கிங் இருக்கும்போது தேவையில்லாத விஷயம் நம்ம அறியாம அதை திங்கிங்க நம்ம மாத்தும் போது அப்ப என்ன பண்றது? அதுதான் நீங்க தேவையில்லாத விஷயம் நீங்க மாத்துறீங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அது அதுவா தான் வருது. அதுவா அந்த திங்கிங் நீங்க அப்படி பழகிட்டதுனால அதுவா தான் வருது. அது தாட் தான், ஆக்சுவலா அதுவா வர்றது எல்லாமே தாட் தான். இதுதான் திங்கிங் வந்து நீங்க மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இப்ப உங்களோட வேலையில ஒரு விஷயத்த நம்ம இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி சேவிங்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் இந்த பணத்தை அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை பண்ணலாம் அப்படின்னு எடுத்து எப்படி பண்ணலாம், யாருக்கிட்ட இதை பத்தி பேசலாம், இது நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி பண்ணா இதை பெட்டரா பண்ணலாம்னு நீங்க திங்க் பண்ணி ஆக்ஷனுக்கு வரணும். கரெக்டா? இப்போ அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வேற ஒரு தாட் வருது. என்ன அப்படின்னா, இதுல ஃபுல்லா நமக்கு ஃபெயிலியர் ஆக போகுது, நமக்கு வந்து நஷ்டம் ஆக போகுது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வருது. அப்போ அதை நீங்க வந்து கண்டுக்காமவும் விடலாம், இல்ல சரி என்னென்ன விஷயத்துலலாம் நஷ்டம் வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு
அதை அவாய்ட் ம் பண்ண பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். சில பேர் வந்து ஐயோ அந்த தாட் வந்தோடனேயே நம்ம ஃபெயிலியர் ஆயிடும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த பிளானையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி பண்றதை விட எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்கலாம். நம்ம இப்படி பண்ணா நமக்கு வந்து தோல்வி வரும், நமக்கு எண்ணம் வருது உடனே அந்த எண்ணத்தை திட்டுறது, இப்படி எல்லாம் எதுக்கு என்ன முதல் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு எண்ணம் வருதே, நம்ம எப்படி சக்சஸ் ஆக போறோம் அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஃபெயிலியர் ஆகும்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அப்படின்னு திங்க் பண்ணி அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு பார்க்கணும். நல்லதுக்கு தானே அந்த எண்ணம் வந்திருக்கு, நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம் இல்லையா ஃபியூச்சர்ல. ஸோ எந்த எண்ணமும் கெட்டது நல்லதெல்லாம் கிடையாது, அது ஒரு எண்ணம் அவ்வளவுதான். அதை நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லை அப்படின்னா விட்டுரலாம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ திங்கிங் போகும்போது அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி வர்றது வந்து தேவையானதோ இருக்கும், தேவை அதை அனலைஸ் பண்ணி ஃபர்தராக போடும். ஆமா, தாட் அதுவா வந்துச்சுனாலே அது தாட், அதை எடுக்கிறோமா இல்லையான்றது நம்ம கையில. இப்ப நீங்க ஒரு ஓலா புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஓலாவுக்கு தான் வெயிட் பண்ணுவீங்க கரெக்டா, ரோட்ல போற வண்டி எல்லாத்தையும் கை காட்டி நிறுத்த போறது இல்லை இல்லையா, கரெக்ட். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அவ்வளவுதான். நீங்க எதிர்பார்க்கறது வந்து ஓலா பத்தி. சோ அதுக்கு தேவையான தாட் உங்களுக்கு வரும்போது கரெக்டா அதை பிடிச்சிட்டு உடனே இது கெட்டது அப்படின்னு அவாய்டும் பண்ண வேணாம், இது நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாயும் பண்ண வேணாம். அதை எடுத்துட்டு எப்படி அதை ப்ராசஸ் பண்ணா நம்ம சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட. சூப்பர் மேம், தேங்க்ஸ், தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. ஓகே, சத்சங் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதாவது ஐயாவோட அந்த ஃபாலோவர்ஸோட நம்ம டச்ல இருக்குது அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்குறாங்க. எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஒரு ரொம்ப பெரிய விஷயத்த நமக்கு வந்து சிம்பிளா ஐயா கையில கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து எப்பவுமே பெரிய விஷயம் ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா நம்ம கண்டுக்க மாட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவோம். அந்த மாதிரி போயிட்டோம்னா இந்த புரிதல் கிடைச்சும் நமக்கு வந்து ஒரு பயன் இல்லாமல் போயிடும். அந்த புரிதல் எப்போ நமக்கு இதாகும்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா, இந்த கிளாரிட்டி நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருந்ததோ அது எல்லாத்துக்கும் நமக்கு கிளாரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த புரிதல் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நம்மள்ட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. அந்த ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம நிச்சயமா எல்லாரோடையும் தொடர்புல இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டன் பண்றது நிறைய பேர் பேசுறாங்கல்ல, ஒவ்வொருத்தவங்க பேசும்போது ஒவ்வொரு மாதிரி புரியும். இப்ப ஐயாவோட புரிதல் எனக்கு இந்த மூணு விஷயத்துல புரிஞ்சது, வேற ஒருத்தவங்க பேசும்போது இன்னும் டிஃப்ரெண்டா நிறைய விஷயம் சொல்லலாம். அது வந்து நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்களோட கனெக்ட் பண்ணும்போது ஆமா இல்ல அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஓபன் அப் ஆகும் இங்க. ஸோ நம்ம இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட் தான் கண்டிப்பா. ஸோ நீங்க டச்ல இருங்க தொடர்ந்து. ஓகே, இப்போ அவ்வளோதான் நினைக்கிறேன், வேற யாராவது கேட்டிருக்காங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே. வேற யாரும் கேட்கல நினைக்கிறேன் மேம், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி.